வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம எல்லோரும் குழந்தைக்கு வேக்சின் போடுறோம், அதை கரெக்டாக எந்தெந்த மந்தில் போடணும், ப்ளஸ் ஒரு ஒரு மாதமும் நம்ம அவங்களுக்கு போடுற தடுப்பூசி என்னென்ன நோய்களுக்கு அகெயின்ஸ்டாக போடுறாங்கன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வர நம்ம உங்களுக்கு வேக்சின் போட்டுகிட்டு தான் இருக்கோம். தட்டம்மை, இளம்பிள்ளை வாதம் அதாவது போலியோ, காச நோய், தொண்டை அடைப்பான், கக்குவா நிர்மல், வில்வாத ஜன்னி, இந்த நோயெல்லாம் 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணி ரொம்ப பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய நோய்கள். நிறைய குழந்தைங்களோட டெத்துக்கும் இந்த நோய்கள் தான் ரீசனாகவும் இருந்திருக்கு. நிறைய மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த நோய்கள்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்றினாலும் கூட இதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் உருவாகி குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு வேக்சின் கட்டாயமாக போடணும். இது வந்து எல்லா பேரண்ட்ஸோட ஒரு முக்கிய கடமைன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டான டைமில் சரியான அளவில் சரியான தடுப்பூசியை குழந்தைக்கு போடுறதுனால அவங்கள பல பெரிய உயிர்கொல்லி நோய்கள்லேருந்து காப்பாற்ற முடியும். இது கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா கேட்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ பேபியோட எந்தெந்த மந்தில் என்னென்ன வேக்சின் போடணும்னு மட்டும் நம்ம இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். இது வந்து கவர்மெண்ட் தடுப்பூசி அட்டவணை, இதில் இருக்கிறது படி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு 24 hoursக்குள்ளே என்னென்ன வேக்சின் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குது. இதில் பிசிஜி வந்து காசநோய் தடுப்பூசி, ஓபிவி 0 dose இது வந்து போலியோ ட்ராப்ஸு, ஹெப் பி அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து ஹெப்படிட்டிஸ் பி, மஞ்சக்காமால தடுப்பூசி அதாவது ஜாண்டிஸ் வேக்சின். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த இமேஜில் குழந்தையோட 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் போட வேண்டிய வேக்சின்லாம் இருக்குது. இது மூணுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், டோசேஜ் மட்டும் 1, 2, 3 மாறும். ஃபஸ்ட்டு ஓபிவி 1 இது வந்து போலியோ ட்ராப்ஸு, அடுத்ததாக இருக்கிறது வந்து பென்டா 1. இந்த பென்டா பார்த்திங்கன்னா 5 வேக்சின் இதில் இருக்கும். ஸோ நம்ம இதை தனித்தனியாக போட வேணாம், இது கம்பைன்டு வேக்சினாக ஒரே வேக்சின்லே நம்ம போட்டுருவாங்க குழந்தைக்கு. இதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு டிபிடின்றது முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டி ஃபார் டிப்தீரியான்ற தொண்டை அடைப்பான், பி ஃபார் பெர்டசஸ்ன்ற கக்குவா நிரும்பலுக்கு, அடுத்ததாக இருக்க டி வந்து டெட்டனஸ் ரணஜன்னி. ஸோ இதுதான் டிபிடி. அடுத்ததாக இருக்க ஹெப் பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹெப்படிட்டிஸ் பி, கல்லீரல் பாதிப்பு மஞ்சக்காமாலை தடுப்பூசி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெச்ஐபின்னு இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோ ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பின்ற மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி. இதில் வந்து ஐபிவி 1ன்றது செயலிழக்கப்பட்ட போலியோ வேக்சின், ரோட்டா 1ன்றது வந்து பார்த்திங்கன்னா டைரியா அண்ட் வாமிட்டிங் இதுக்கான ட்ராப்ஸு. ஸோ 1.5 மாதத்தில் குழந்தைக்கு வந்து 2 drops கொடுப்பாங்க, 2 ஊசி போடுவாங்க, ஒன்று குழந்தையோட கையிலையும் இன்னொன்று குழந்தையோட தொடையிலையும் போடுவாங்க. அடுத்ததாக குழந்தையோட 2.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓபிவி 2, நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த போலியோ ட்ராப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட செகண்ட் டோஸ் இது, இது ட்ராப்ஸ் தான் தருவாங்க. அடுத்ததாக பென்டா 2, நான் 1.5 மாதத்தில் ரிப்பீட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே அந்த டிபிடி ப்ளஸ் ஹெச்இபி ப்ளஸ் ஹெச்ஐபி அந்த கம்பைன்டு வேக்சின். அடுத்ததாக ரோட்டா 2, அடுத்ததான் 3.5 மாதம், 3.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓபிவி 3, பென்டா 3, ஐபிவி 2, ரோட்டா 3. ஸோ குழந்தையோட 3.5 மாதத்தில் 2 drops 2 ஊசி போடுவாங்க, இது வந்து கையில் ஒன்று காலில் ஒன்று ஊசி போடுவாங்க. 3.5 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு 9th மந்தில் ஒரு வேக்சின் போடணும், இது வந்து பார்த்திங்கன்னா MR1 JE1. இந்த MR-ன்றது தட்டம்மை அண்ட் ரூபல்லா இதோட வேக்சின், JE1-ன்றது வந்து ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 16 to 24 months அதாவது 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே இந்த வேக்சின் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து MR2 JE2, அதே தட்டம்மை அண்ட் ரூபல்லா செகண்ட் டோஸு, ஓபிவி பூஸ்டர் அண்ட் டிபிடி ஃபஸ்ட் பூஸ்டர் போடுவாங்க. ஸோ ஓபிவின்றது போலியோ, டிபிடின்றது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த முத்தடுப்பு ஊசி. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தையோட 5 to 6 வயசில் ஒரு ஊசி, அது என்ன பார்த்திங்கன்னா டிபிடி செகண்ட் பூஸ்டர் போடுவாங்க. அதோட 10 வயசில் அவங்களுக்கு ஊசி போடணும், இது வந்து டிடி ஃபஸ்ட்டு பூஸ்டர். இந்த டிடின்றது வந்து வில்வாத ஜன்னி தடுப்பூசி.
அதோட 16 வயசில் அவங்களுக்கு ஊசி போடணும். அது வந்து டிடி செகண்ட் பூஸ்டர். ஸோ இதுதான் நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து 16 வயசு வரைக்கும் நம்ம அவங்களுக்கு போட வேண்டிய வேக்சின். குழந்தைங்களுக்கு வேக்சின் போடும்போது பெற்றோர்கள் வந்து என்ன செய்யணும், அவங்கள எப்படி கேர் பண்ணணும், அவங்களுக்கு வலியும் வீக்கமும் குறைய என்னென்ன செய்யலான்னு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு வேக்சின் போடுறத நினச்சி நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், அவங்களுக்கு பெருசாக எதுவும் நோய் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வேக்சினே போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.